இந்திய ராணுவத்தின் மகத்தான தியாகங்களை காங்கிரஸ் ஒருபோதும் உண்மையாக மதித்தது இல்லை என பிரதமர் மோடி தாக்கு. நாட்டுக்குள் ஊடுருவும் அந்நிய நாட்டவர்களை வாக்கு வங்கி அரசியலுக்காக காங்கிரஸ் ஆதரிப்பதாகவும் கண்டனம். ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் புகுந்து துல்லிய தாக்குதல் நடத்திய இந்திய ராணுவத்தின் வலிமையையே சந்தேகப்பட்டது காங்கிரஸ் கட்சி என பிரதமர் மோடி தாக்கு. காங்கிரஸ் கட்சியின் துரோகங்களை ஒருபோதும் மன்னிக்க முடியாது என்றும் கண்டனம். ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் சிப்காட்டில் டாடா மோட்டார்ஸ் வாகன உற்பத்தி ஆலைக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 9,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையும் தொழிற்சாலையில் ஆண்டுக்கு 2,00,000 ஜாகுவார் லேண்ட் ரோவர் இவி கார்களை தயாரிக்க திட்டம். நாட்டின் எலக்ட்ரிக் வாகன உற்பத்தியின் தலைநகரமாக தமிழ்நாடு விளங்குவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. இந்தியாவில் மொத்தம் உற்பத்தியாகும் மின்சார வாகனங்களில் 40% தமிழ்நாட்டில்தான் தயாரிக்கப்படுவதாகவும் உரை. இந்தியாவில் விற்பனை செய்யப்படுகிற மொத்த மின் வாகனங்களில் 40% தமிழ்நாட்டில் தான் உற்பத்தி செய்யப்படுது. அது மட்டுமல்ல, எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் நம்பர் 1. நிதி ஆயோக் கொடுத்த ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டில் தமிழ்நாடு தான் நம்பர் 1 என்று குறிப்பிட்டிருக்கிறது. நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த டாடா குழும தலைவர் என் சந்திரசேகரன் இளைஞர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாராட்டு. தமிழ்நாட்டில் கூடுதல் முதலீடுகளை செய்ய டாடா நிறுவனம் முன்வர வேண்டும் என்றும் கோரிக்கை. டாடா குழுமத்துடைய பல்வேறு நிறுவனங்கள் இங்கே இருக்கிறதால நம்ம மாநிலத்தில் 1,000,000 இளைஞர்களுக்கு, குறிப்பா பெண்களுக்கு, அதிக வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. அவங்க வாழ்க்கை தரமும் உயர்ந்து வருது. உங்களுடைய நிறுவனங்கள் மூலமா கூடுதல் முதலீடுகள் நீங்க தமிழ்நாட்டுக்கு செய்யணும், செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதை நம்ம இருக்கிறது செய்யல, ஏன்னா உங்க கடமை அது. ஏன்னா இது என் மாநிலம் இல்லை, உங்க மாநிலம் இல்லை, நம்ம மாநிலம், இது உங்களுடைய மாநிலம். ஆந்திராவின் கடப்பா தமிழகத்தில் கிருஷ்ணகிரியில் ஏற்கனவே ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்டதால் கேரளாவை தேர்ந்தெடுத்ததாக கொள்ளையர்கள் வாக்குமூலம். கொள்ளையடித்த பின் சென்னை அல்லது பெங்களூருவில் பணத்தை பிரித்துக் கொள்ள கொள்ளையர்கள் திட்டமிட்டதாகவும் போலீசார் தகவல். கைதான ஹரியானா கொள்ளையர்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஏடிஎம்களில் கைவரிசை காட்டியிருக்கிறார்களா என போலீசார் தீவிர விசாரணை. கைது குறித்து தெலங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களுக்கும் தமிழக காவல்துறை தெரிவித்துள்ளதாகவும் தகவல். கைது செய்யப்பட்ட ஹரியானா கொள்ளையர்கள் 6 பேர் மீதும் 4 பிரிவுகளின் கீழ் நாமக்கல் மாவட்ட வெப்படை போலீசார் வழக்கு பதிவு. விபத்தை ஏற்படுத்துதல், காவல் அதிகாரிகளின் மீது தாக்குதல், கொலை முயற்சி உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்ததாக போலீசார் தகவல். கண்டெய்னர் லாரியை மாத வாடகைக்கு எடுத்து ஹரியானா கொள்ளை கும்பல் குற்றச் செயல்களுக்கு பயன்படுத்தியதாக போலீசார் தகவல். திருச்சூரில் ஏடிஎம் கொள்ளைக்கு பயன்படுத்திய கிரெட்டா காரை தமிழக கேரள எல்லையில் வைத்து கண்டெய்னருக்குள் ஏற்றிச் சென்றதாகவும் தகவல். நாமக்கல்லில் சிக்கிய கொள்ளையர்களில் முகமது இக்ரம் என்பவர் கிருஷ்ணகிரி மகாராஜா கடை ஏடிஎம் மைய கொள்ளை சம்பவத்திலும் ஈடுபட்டதாக போலீசார் தகவல். விசாரணையில் மேலும் சில குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து கிருஷ்ணகிரி போலீசார் ஹரியானா செல்வதாக தகவல். எஸ்பிஐ வங்கிக்கு பெட்ரா என்ற நிறுவனம் தயாரித்துக் கொடுத்த ஏடிஎம் மெஷின்களை மட்டும் குறிவைத்து கொள்ளையர்கள் கைவரிசை காட்டியதாக போலீசார் தகவல். சிறிய வகை கேஸ் கட்டரை பயன்படுத்தி ஏடிஎம் இயந்திரத்தின் மேல் முகப்பை சில நொடிகளில் திறந்து பணத்தை கொள்ளையடித்ததாகவும் போலீசார் விளக்கம். நெடுஞ்சாலைகளில் பாதுகாப்பு குறைவான ஏடிஎம்களில் கொள்ளையர்கள் கொள்ளையில் ஈடுபட்டுள்ளதாக நாமக்கல் எஸ்பி ராஜேஷ் கண்ணா தகவல். மாவட்டத்தில் அனைத்து ஏடிஎம் மையங்களிலும் பாதுகாப்பை பலப்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். ஹரியானா கொள்ளையர்களிடம் விசாரணை நடத்த வெப்படை காவல் நிலையத்திற்கு கர்நாடக போலீசார் வருகை. கர்நாடகாவில் நடைபெற்ற ஏடிஎம் கொள்ளை சம்பவங்களில் தொடர்பு இருக்கிறதா என தீவிர விசாரணை.
செந்தில் பாலாஜியை கைது செய்ய வலியுறுத்தியவர்களே தற்போது அவர் தியாகம் செய்ததாக கூறுவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தியாகம் என்ற சொல்லுக்கே மரியாதை இல்லாமல் போய்விட்டதாகவும் பேட்டி. தியாகம் என்ற சொல்லுக்கே மரியாதை இல்லாத போச்சு. ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து ஒருத்தர் வெளியிலே வருகிறார் என்று சொன்னால், ஒரு நாட்டினுடைய முதலமைச்சரே தியாகம் என்று பாராட்டி என்று சொன்னால் தியாகத்தினுடைய மதிப்பு மரியாதையே போய்விட்டது. தியாகம் என்று சொன்னால் நாடு சுதந்திரம் பெறுவதற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு உயிர் நீத்த அந்த மாமனிதருக்கு தான் தியாகம் என்ற சொல் பொறுப்பு. அப்படிப்பட்ட சொல்லை ஊழலால் கைது செய்யப்பட்டு ஊழல் செய்தவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து வெளிவந்ததற்கு அதை அந்த தியாகம் என்ற சொல்லை பயன்படுத்துவது வெக்கக்கேடான என்பதுதான் இந்த நேரத்தில் தெரிவித்து விரும்புகின்றேன். சென்னை மாநகராட்சியில் ஆண்டுதோறும் 6% சொத்துவரி உயர்வை கொண்டுவரும் தீர்மானத்தை உடனே திரும்பப் பெற வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். சொத்துவரி உயர்வு என்ற பெயரில் மக்களின் பாக்கெட்டுகளிலிருந்து தமிழ்நாடு அரசு பணத்தை பிடுங்குவதாகவும் கண்டனம். சாத்தூர் அருகே உள்ள பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து. தொடர்ந்து 2 மணி நேரத்திற்கு மேலாக பட்டாசுகள் வெடித்ததால் மீட்புப் பணிகளில் தொய்வு. சாத்தூர் பட்டாசாலை வெடி விபத்தால் அக்கம் பக்கம் உள்ள ஏராளமான வீடுகளில் விரிசல். குடியிருப்பு பகுதி அருகே பட்டாசாலை அமைக்க அனுமதி வழங்கிய அதிகாரிகளை கண்டித்து மக்கள் போராட்டம். உள்தமிழகத்தின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்பு. சேலம், கோயம்புத்தூர், நாமக்கல், கரூர், திருச்சி, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். சென்னை பெருநகர் மற்றும் புறநகரில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை மையம் தகவல். பல்லாவரம் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசலுக்கு காரணமான நடைபாதை ஆக்கிரமிப்புகள் அகற்றம், வாகன ஓட்டிகளுக்கு அபராதம். போக்குவரத்து காவல் ஆய்வாளர் தலைமையில் மாநகராட்சி பணியாளர்கள் ஆக்கிரமிப்பை அகற்றி பொருட்களை பறிமுதல் செய்தனர். ஒடிசாவின் பூரி கடற்கரையில் வடிவமைக்கப்பட்ட மறைந்த பாடகி லதா மங்கேஷ்கரின் மணல் சிற்பம். அவரது பிறந்தநாளை முன்னிட்டு அஞ்சலி செலுத்தும் விதமாக ஒடிசா மணல் சிற்ப கலைஞர் சுதர்ஷன் பட்நாயக் வடிவமைத்தாா்.